அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் பிறப்பிற்கான நோக்கத்தை நோக்கி உங்களை நகர்த்தி செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-459-9595. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புத தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தனையதவே நந்தநந்தன சூந்தரி கொதாய நித்திய மங்களம். அஞ்சுவதும் அடிபணிவதும் அரங்கன் ஒருவனுக்கு சில விஷயங்களை உங்கள் கனிவான பார்வைக்காக இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே உங்கள் முன் வைக்கின்றேன். ஒன்று, நான் இதுவரைக்கும் ஒரு வாஸ்துக்காக நான் வந்து 2000-2006 வரைக்கும் ஒரு பிரபல டிவியில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஐடி சம்மந்தமாகலாம் பேசியிருக்கேன். 300 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஆனால் வாஸ்து என்பது 2010 இன்னி வரைக்கும் நான் பேசிகிட்ருக்கும்பொழுது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் பண்ணதில்லை. என்னை யாரும் வந்து இந்த ஸ்கூல் ஆகிற நம்பரை கூப்பிடுங்கன்னு நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரெண்டாவது, ஒரு 9 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வாஸ்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னோடய கிளாஸை வந்து இங்கே வந்து நான் மார்க்கெட் பண்ணதாக சரித்திரம் இல்லை. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து எனக்கு ஒரு கண், திருச்செந்தூர் முருகர் ஒரு கண்ணுனா அந்த ஆண்டாள் கூட ஒரு சில விஷயங்களில் வேகமாக இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தத்தில் அந்த கோயிலுக்கு போகிறதே வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். ஆண்டாள் மண்ணை மிச்சு ரொம்ப நாளாச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 15-16 வருடங்களாக தொடர்ந்து போயிட்டு இருந்த பச்சைப்பரத்தை நிகழ்ச்சி வாலண்டரியாக ஸ்பெசிஃபிக்காக நான் போகலை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மூன்றாவது, ஆலந்துறைன்னு ஒரு இடம் கோயம்புத்தூரில், அங்கே வந்து தங்கம்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்த உடனே அந்த களை எடுக்கிறது, விவசாயம் பண்ணக்கூடிய வேலை பண்ணும்பொழுது ஆண்டாள் வாஸ்து இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புதுயுகம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பெண். அதை தவிர வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. படித்த பெண், ஹைலி குவாலிஃபைடு, இந்த நல்ல சிந்தனைகள் தான் எனக்கு தேவைன்ட்டு இதை மட்டும்தான் அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு பெண்மணி. இதே போல் வந்து புதுப்பைன்னு ஒன்று வெள்ளக்கோயில் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, ரெண்டு கண்ணு தெரியாது. அவருடைய ஒரே பொழுதுபோக்கு வந்து நேர நல நிகழ்ச்சியில் திங்கக்கிழமை காலை 7-7:30 ப்ரோக்ராம் பார்க்குறது தான். அவர் அதில் வந்து அவருக்கு வந்து ஜோசியம் வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அந்த நபர் பார்த்திங்கன்னா அவருக்கு நான் சொன்னதுக்கப்புறம் திருச்செந்தூர் நரசிம்மர் போன்ற விஷயங்களை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆண்டாளை பார்க்கணுன்னு ஆசை, ரெண்டு கண் தெரியாதவர். அப்போ இந்த இடத்த ஏன் இந்த மூணு விஷயங்கள் சொல்கிறேன்னா, நான் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங்கான தளமாக யூஸ் பண்ணல சார். நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், நல்ல கருத்துக்களை கொடுக்கணுன்ட்டு. அப்போ நீங்களும் கேள்வி கேட்குற நீங்களும் அதே போல் சீரியஸாக இருங்க. ரெண்டாவது, ஆண்டாளே வந்து வேகமாக இல்லைன்னும்போது ஆண்டாளே ஒதுக்கி வைக்கக்கூடிய மனோநிலை மனோதிடம் படைத்த நான், ஏன்னா ஆண்டாள் என்ன அது மாதிரி உருவாக்கியிருக்கின்றால் நீங்களும் வேகமாக இருக்கணும், அது அக்யூரேட்டாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம பணத்திற்கான ஆளாக இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். வேகம் வந்து விவேகத்தினு கூடிய வேகமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு கவனிச்சுங்க. மூன்றாவது, எல்லாத்துக்கும் மேலே இது வந்து நிறைய பேருக்கு வந்து மறு வாழ்க்கையை கொடுத்துருக்குன்றதை நான் சொல்லுவேன். அப்போது இது போன்ற நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளானது வந்து நல்ல கேள்விகளாக இருக்கணும். இந்த டாய்லெட், பாத்ரூம், இந்த ஸ்டேர் கேஸு 10 முன்னாடி கேள்விகளை கேட்டு அடுத்தவங்க நேரம் விரயம் பண்ணுறதும் தவறுன்றது என்னோடய கருத்து. உங்களோட ஒரு கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணுன்றது வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்களோட கேள்விகளை அமைச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னுடைய நான் எப்படி இந்த தளத்தை யூஸ் பண்ணணும், நீங்களும் இந்த தளத்தை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்து, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள்னும் போது ரெண்டு பேரும் சேரும்போது பிரம்மாண்டம் என வெற்றிகள் சாத்தியம். அந்த பிரம்மாண்டமான வெற்றிகளை எல்லோரும் அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம் சார், அள்ள குறையாத பெட்டகம்னு சொல்லலாம். நிஜமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை உங்ககிட்ட கேட்டு நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம் சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கம்மா? வீட்டுலயே நீங்க அந்த வீட்டிலேயே வசிக்கணும், வீட்டிலேயே சிறு தொழில் பண்ணணும்.
சிறு தொழில்னா நீங்க என்ன மீன் பண்றீங்கம்மா? சிறு தொழில் சொன்னீங்க, அந்த பையன் தைக்கி கொடுக்குறாங்க, கல்யாண பை. கல்யாண பை தைக்கக்கூடிய தொழில்மா? ஓகேம்மா, இப்போதைக்கு உங்களுக்கு பண வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வீட்டில் பண்ணுங்க. ஒரு டைமில் நல்லா வரும்போது அதுக்கான தொழில் தொழில் வேறு வீடு வேறுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுங்க. வீடை பொறுத்தவரைக்கும் வடமேற்கில் வந்து நீங்கள் வந்து விற்கக்கூடிய பொருட்களை வைப்பது நல்லது, அந்த ரா மெட்டீரியல் வந்து தென்மேற்கில் வைப்பது நல்லதுமா? நல்ல கேள்வி கேட்டது, நன்றிமா, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? போடக்கூடாது. மூன்று விஷயங்களுக்கு பதில் சொல்றேன் கோபாலகிருஷ்ணன். ஒன்று, வீடே இல்லாதவனுக்கு படிக்கட்டை பத்தி எங்க கேள்வி வரும்? வீடே இல்லாதவனு உயிர் வாழ முடியுது இல்லையா? அப்ப இந்த லாப நஷ்டம் இந்த படிக்கட்டை வந்து எண்ணிட்டு இருக்கோம், வந்து கடைசி வரைக்கும் படிக்கட்டை தான் எண்ண முடியும், ரூபா நோட்டை எண்ண முடியாது. ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படி வந்து ஒத்தப்படையில் வைக்கணும் நட்டப்படையில் வைக்கணும், நான் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுக்கு வேறு யாராவது ஆளை தான் நீங்கள் பார்க்கணும். மூன்றாவது விஷயம், கிரனைட் மார்பிள் உபயோகப்படுத்துவதை 100% அவாய்ட் பண்ணுவது நல்லது. நம்பர் அதில் வந்து உங்களுக்கு உப ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், எது பெட்டர் அப்படின்னு சொன்னால் டைல்ஸ் வந்து மச் பெட்டர், அதை விட வந்து பழைய மொசைக் ரொம்ப பெட்டரு, அதை விட சிமெண்ட் தர பெட்டரு, அதை விட வந்து சாணி பூசி மெழுகி வந்து நம்ம வாழ்ந்தோம் ஒரு காலம் அந்த குடிசை வீடுகளில், அது மிக மிக சால சிறந்தது. ஸோ எது இன்றைக்கு காலத்துக்கு ஒத்து போகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் வந்து டைல்ஸ் வந்து மச் பெட்டர் இன்றைய காலகட்டத்திற்கு. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி கோபாலகிருஷ்ணன், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஜெயலட்சுமி. சொல்லுங்கம்மா. ஒரு வடக்குலயும் கிழக்குலயும் இடம் விட்டு வீடு கட்டணும்னு சொல்றாங்க. வடக்குல வாசல் இருக்கு, கிழக்குல ஜன்னல் இருக்கு, அது ஓபன் தான சார் இருக்கும்? யார் சொன்னாமா வடக்குலயும் கிழக்குலயும் இடம் விட்டு வீடு கட்டணும்ட்டு? வாஸ்துப்படி சொல்றாங்க சார். யார் சொல்றாங்கன்னு கேட்டேன். எப்படி வாசா ஜோசியர் பொதுவா வாஸ்து வச்சிட்டு? அம்மாதாம்மா, இங்க ஜோதிடர் வந்து வாஸ்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா, ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல், அதை வந்து முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு வாஸ்து தெரிவதற்கு வாய்ப்பு இல்லைம்மா. வாஸ்து முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்போ நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ரிசர்ச் தான்ம்மா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் முன்னேற துடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வந்து வழியில் நிற்கிற நாய்கிட்ட கடிபடுறதை விட நாய்க்கு வழிவிட்டு போகிறது தான் மேலுன்னு சொல்லுவேன் நான். அந்த வகையில் இது போல் எல்லோரும் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கலாம் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னால், அவங்க இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கை நடத்த முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நடத்த முடியாதுமா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு சொன்னால், ரூல் ரொம்ப சிம்பிள், கிழக்கு வடக்கு காலி இடம் இருக்கணும். அது வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வந்து விதிமுறைகள் வந்து மாறும். ஸோ உங்கள் கேள்வியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஊர்லேயே நங்கனூரில் ஆஞ்சநேயருக்கு ஆதிவியாதி அரஸ்ரீ பக்தாஞ்சநேய சுவாமி, மனோஜமம் மாருத்துல்ய வேகம் ஜித்தேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதத்மஜம் வானதுமுக்கம் ஸ்ரீராமதம் சிராச நமாமி, அந்த ஆஞ்சநேயரை வந்து இந்த ஸ்லோகத்தோடு வழிபட்டு பாருங்கள், பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். அது விஸ்வரூப தரிசனம் தொடர்ந்து 48 நாளுக்கு நீங்கள் பண்ணுற பட்சத்தில், ப்ளஸ் ஒரு 4-5 டேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது போன்ற கேள்விகள் கேட்பதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அப்படி பிஸியாக இருக்க என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சார், பிரபஞ்ச ரகசியம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார், எங்களுக்காக ஒரு ரகசியம் பகிர்ந்துக்கோங்களேன். சார், இன்னிலேருந்து அதான் நான் எதுக்கு அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் அவ்வளோ பெரிய பீடிக்கைன்னா, நம்ம இதை போன ரகசியங்கள் நிறைய பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. வாழக்கூடிய காலங்கள் கொஞ்சம் பொழுது நிறைய விஷயங்களும் நம்ம இந்த மண்ணுக்கு விட்டுட்டு போனோம், எல்லாருமே சரி, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சரி. அந்த வகையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க காதால் கேட்குறவங்க எல்லோருமே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அதை கேட்ட உடனே நீங்கள் போக வேண்டிய இடம் திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும். அதாவது முருகனுக்கு மிஞ்சது ஒரு மந்திரம் இல்லைன்னு சொல்லும்போது, முருகர் அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர்,
திருப்போரூர் கந்தசுவாமி, இது மூன்றும் ஒத்த கோவில்கள். ஒரு சுயம்புன்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே சொல்கிறேன், இந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம் அருகே உள்ள நல்லகுமார சுவாமி கோவில். நான் ஏற்கனவே அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதில் இந்த திருச்செந்தூர் என்பது தலையாய கோவில். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலும் இந்த இங்கே இருக்கக்கூடிய முருகரும் நாளை என்பது நமக்கு நரசிம்மருக்கு இல்லைன்னு நம் சொல்லக்கூடிய நரசிம்மரும் வேறு இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ வந்து நான் சொல்கிறத ஒரு 1000 பேர், 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் கேட்குறாங்கன்னா, நான் சொல்வதை 50 கோடி பேர், 100 கோடி பேர் கேட்கக்கூடிய காலம் வரும். அப்போது இதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றங்கள் ஏற்படணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், ரொம்ப நேர்மறையான சிந்தனைகள் பெருகணும். நான் வந்து பிரம்மாண்டன்ற வார்த்தையோட அர்த்தம் புரியணும்னு சொன்னால் திருச்செந்தூர் போங்க. அங்கே போய் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, 2 நாள் வந்து சும்மா கிடங்கள், அதாவது வந்து ஊன் மறந்து, ஊனை மறந்து, உன்னை மறந்து, பிச்சைக்காரன் படம் போல் 2 நாளைக்கு நம்மளை வந்து தொலைத்து அந்த இடத்துல முருகனை நீங்கள் தேடுற பட்சத்தில் அந்த முருகன் நிச்சயமாக 48 மணி நேரத்தை உங்களுக்கு காட்சி கொடுப்பார். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த மண்ணில் உங்களை ஐக்கியம் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் முருகனை சீக்கிரம் பார்க்கலாம். 2 நாள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து தங்குங்க, 10 to 11 இருங்க. நிறைய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் இன்றைக்கும் வந்து சித்புருஷர்களை சாதாரணமாக வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அது வந்து அவன் வந்து புடவை கட்டியிருக்கலாம், ட்ரெஸ் நல்ல பட்டு புடவை, பட்டு வேஷ்டி கட்டுற ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நரசிம்மரையும் முருகரையும் ஒன்றாக பார்க்கணும்னு சொன்னால் திருச்செந்தூர் தான் அது பெஸ்ட் டெம்பிள். இது வந்து என்னுடைய பிரபஞ்ச ரகசிய சீரியலில் பாயிண்ட் நம்பர் 1. நிச்சயமா சார், சுக்குக்கு மிஞ்சியதோர் மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சியதோர் தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்வாங்க, வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் விஜயகுமார், மாதவரம் பக்கத்துல மணலி. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். உங்க பேருக்கு ஏத்த போல ஐயா எனக்கு 2 கொஸ்டின் ஐயா கேளுங்க. ஐயா நான் வந்து உங்க ப்ரோக்ராம் வந்து ஜெயா டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, நான் தன்யா. நான் அவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிட்டேன் உங்க ப்ரோக்ராம் பார்த்து. என்ன நான் நிறைய மாத்திக்கிட்டேன் ஐயா, நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப லேட்டா இருந்திருப்பேன், சீக்கிரமா இருந்துக்கிறது, சூரிய நமஸ்காரம், நான்வெஜ் விட்டது, இது மாதிரி நிறைய மாற்றம் எனக்குல நான் பண்ணிக்கிட்டேன் ஐயா. அது நிறைய சேஞ்சஸ் எனக்கு கொடுத்தது ஐயா, ரொம்ப சந்தோஷம். நான் ரீசெண்டா வந்து நாமக்கல்ல வந்துட்டு சலகிராமமும் வாங்கிக்கிட்டேன். அங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அங்க இருக்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டதுனால எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டீங்க, அந்த டைம்ல பேச முடியல. சரி ஐயா, 2 கேள்வி ஐயா என்னோட கேள்வி. இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்ப நான் நிகழ்ச்சியோட இனிஷியலா நான் சொன்னேன், 2010 நான் ப்ரோக்ராம் பண்றேன் பெரிய அந்த நீங்க சொன்ன டிவில இருந்து இப்ப இன்னி வரைக்கும் என்னைக்காவது என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்க நான் சொல்லியிருக்கேன் வாங்கிக்கங்க அப்படின்னு எனக்காவது மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல அதுதான் ஐயா சொல்றேன், நீங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற முன்னெடுக்கவே இல்ல, அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் மக்களுக்கு. இதுதான் பொதுவ ப்ரோக்ராம்ல எல்லாருமே அதை பண்றாங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்றதுல என்ன வந்து பாருங்க, எனக்கு வந்து கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்றது. நான் சொன்னதை கேட்டாலே நல்லது நடக்கும். இது வந்து என்னன்னா, நரசிம்மரும் முருகரும் நம்ம சொன்ன நம்ம பேசக்கூடிய தெய்வங்கள். இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன், அதை ஆமோதிக்கிறதுக்கு நீங்க அந்த காலத்திலிருந்து டிவி பாக்குறீங்கன்னும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ஆன்சரா நீங்க வந்து சொல்றீங்க. உங்களை அனுப்பிய நரசிம்மருக்கு நன்றி. உங்களோட கேள்வி 1 கேளுங்க சார். ஐயா எனக்கு வந்து நான் வீடு கட்டும் போது என்னோட இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸ் இருந்தது. நான் அந்த கோர்ஸ் இடத்த வந்து வேண்டாம், வேஸ்ட் ஆனா பரவாயில்ல, நீங்க வெளியில விட்டுடுங்கன்னு சொல்லி என்னோட இன்ஜினியர் கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, விட்டுட்டுதான் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு வீடு கட்டி கொடுத்துட்டாரு. கட்டி முடிச்சு என்னுடைய வடக்கு சைட்ல வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து அந்த பக்கம் இருக்கிற லேண்டுக்காரங்க போட்டாங்க. சரி, போட்ட பிறகுதான் இப்ப கோர்ஸ் வந்து தெரியுது ஐயா. வடமேற்கு வந்து கொஞ்சம் அகண்டம், வடகிழக்கு வந்து கொஞ்சம் குறுகியம். சரி, அடுத்து அடுத்து ஐயா அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இது வந்து வாஸ்துக்கு அப்பாற்பட்ட கேள்வியா. என்னன்னாக்கா, பொதுவா வீட்டுல இருக்க லேடிஸ்ங்க ரொம்ப நெகட்டிவிட்டியோட இருக்காங்க ஐயா. நான் வந்து பொதுவா கேக்குறேன். இல்ல இப்ப நீங்க விஜயகுமார், உங்க மனைவி பேர் என்ன? சுஜிதா. சுஜிதா, சுஜிதா எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்ல மனைவி, நான் ரொம்ப கிஃப்டட். ஓகே, நீங்க வந்து இப்ப யார ரெஃபரன்ஸா வச்சு இந்த கேள்வி கேக்குறீங்க? 2 விஷயம் சொல்றேன் ஐயா.
இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி வந்து ஒரு ஒரு லேடி போன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ல அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க வந்து விளையாட்டா வந்து சூசைட் பண்ணிக்க 1000 விஷயம் இருக்கு, ஆனா நல்லா பாத்துக்கு அதை விட 1000 விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. சரிங்க சார். ரெண்டாவது வந்து விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமியுடைய அந்த நிறுவனர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆமா ஆமா, ஊத்தங்கரை. ரெண்டு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து பணம் இல்லைன்றனாலே அவங்க சூசைட் பண்ணிக்கிறேன்றாங்க, அங்க வந்து பணம் இருக்கு ஆனா அவரும் சூசைட் பண்ணிட்டாரு. இதுக்கு பேசிக் காரணம் இந்த வீட்டுல இருக்க மனைவிகளுடைய பிரஷர் நெகட்டிவிட்டி, அவங்க வந்து இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நேர்ல காஞ்சிபுரம்ல வந்து நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு பார்த்தா என்னால வர முடியல, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னால வர முடியாம போயிடுச்சு. ஓகே விஜயகுமார், உங்களுக்கு வந்து விஜயகுமார் ஒரே வந்து எப்படி ரிலீஸ் பண்றது இல்ல விஜயகுமார். ஓகே, இந்த ரெண்டாவது கேட்டிங் பாத்தீங்களா, திஸ் இஸ் த பெஸ்ட் க்வெஸ்சன் எவர் ஆட் இன் மை ஆல் மை, நீங்கள் என்னோடய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு க்வெஸ்சன் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு இடத்துல பணம் இல்லைன்னு செத்து போகிறான், ஒரு இடத்துல பணம் இருக்குது ஆனால் அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான்னும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கர்மா தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்தை ப்ளே பண்ணுது. நான் இப்போ அதாவது நீ ஏழை, நீ செல்வந்தனாக பிறக்கிறது ஏழையாக பிறக்கிறது ரெண்டு பேரப்பு இருக்குது. நீ ஏழையாக பிறந்துட்டனா செல்வந்தனாக முயற்சி செய், நீ செல்வந்தனாக பிறந்துட்டனா ஏழைகளுக்கு உதவி செய். அப்போது இந்த ரெண்டுமே அவாய்ட் ஆகணும், நேர்மறை சிந்தனைகள் வரணும், எதிர்மறை சிந்தனைகள் போகணும்னா உதவின்ற ஒத்த வார்த்தை அந்த விஷயத்தை கொடுக்கும். அப்போது இந்த பிறப்போட நோக்கமே ஜாய் ஆஃப் கிவிங், நிறைய கொடுங்க. இப்போ கொடுக்கும்போதே எனக்கு சொல்லும் போதே அந்த மயிர் சிலிருக்கின்றது. அப்போ அந்த கொடுக்கணும்னு எண்ணம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ரெண்டாவது விஷயம், உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பவுண்ட் கோர்ஸ்ன்னு இருக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க விஜயகுமார், நீங்கள் கிளாரிட்டி 100% கிளாரிட்டி உள்ள மனிதர். நீங்கள் 100 வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரும். நான் எனக்கு ஒரு வரம் முருகர் கொடுப்பார்னா அந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 100 வீடுகள் நீங்கள் கட்ட நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகனையும் என்னுடைய தாய் ஆண்டாளையும் இவங்களுக்கு ஈக்குவலான என்னுடைய மனசிலே குடியிருக்கக்கூடிய நரசிம்மரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, வெகு சீக்கிரம் உங்களுடைய என்னுடைய கனவும் உங்களுடைய உங்களுக்கான பிரார்த்தனையும் நிறைவேறும். நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி. வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் நான் போடணும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நீங்க சொன்ன பிரபஞ்ச ரகசியம் கேட்க கேட்க எனக்குள்ள இன்னொரு ஒரு கேள்வி வருது சார். இந்த மாதிரி நாங்க நிறைய ரகசியங்கள், இது வந்து ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா தான் சொல்லணும், அவ்வளவு ரகசியங்கள் உங்களுக்குள்ள பொக்கிஷமா புதைந்து கிடக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமாக, இது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்ம புதியுகத்தில் நம்ம ரெகுலராக பார்க்க போறோம். என்னன்னா வந்து ஒருத்தரை பணம் கொடுத்து என்கேஜ் பண்ண முடியாது, பட் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனைகளோட வந்து தீவிரம் ரொம்ப பிரச்சனைகள் தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி இதெல்லாம் கேட்டு அவன் சால்வ் பண்ணிக்க முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணத்தோடு மனம் குணம் பணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் அதை குறித்த பிரபஞ்ச ரகசியங்களை ஜனவரி 6 அன்று மதுரையில் உள்ள கோபால் சாமி திருமண மண்டபம், இது திருநகர் பசுமலையில் இருக்குது, மன்னர் திருமலைநாயக்கர் கல்லூரி அருகிலே, அங்கே வந்து ஒரு காலையில் 8 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் பேசலான்ட்ருக்கேன். நடுவில் கொஞ்சம் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ஸ் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முழுக்க முழுக்க சின்ன சின்ன மாற்றங்கள், இப்போ வந்து நம்ம விஜயகுமார் கேட்ட மாதிரி அந்த உதவின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரு பிரபஞ்ச ரகசியம், ஏன் உதவி பண்ணால் எப்படி நல்லது நடக்கும் அப்படின்றதுக்கு விளக்கங்களுடன். இதுக்கு வந்து கட்டணம் கிடையாது, ஆனால் முன் அனுமதியும் நிச்சயமாக அவசியம். வரவங்களுக்கு உணவு வழங்கப்படும், தங்க முதல் நாள் வராங்கன்னா தங்கலாம், பட் ஓன்லி ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நம்ம வந்து என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுனால வரக்கூடியவர்கள் தவறாக எண்ணாமல் சாப்பிடக்கூடிய தட்டை எடுத்து வந்துடுங்க, எவர்செல்வ தட்டு பாக்கு தட்டு எடுத்து வந்து அங்கே போட்டு போகலான்ற எண்ணத்தோடு வராதிங்க. நம்ம வந்து இந்த பூமி நமக்கு நிறைய கொடுத்துடுச்சு, பூமிக்கு நம்ம எதாவது திருப்பி கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து அதை வந்து அசுத்தப்படுத்தாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம். அந்த வகையில் நீங்கள் நிறைய தண்ணி பாட்டிலோட உங்களுடைய சொந்த தட்டோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது குறிப்பாக மதுரை தேனி விருதுநகர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த நம்பர் வந்து 9787977867. திரும்பவும் சொல்கிறேன், 97877 97867. ரெண்டாவது நம்பர் 98655300 06. திரும்பவும் சொல்கிறேன், 98655300 06. இது வந்து முழுக்க முழுக்க பிரபஞ்ச ரகசியங்கள் கொடுத்ததாக இருக்கும். முதல் நிகழ்ச்சி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பண்ணுறேன்னா காமாட்சிக்காக, ரெண்டாவது நிகழ்ச்சி மதுரையில் பண்ணேன்னா மீனாட்சிக்காக, அப்போ மூன்றாவது நிகழ்ச்சி எங்கே பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த நிகழ்ச்சி ஜனவரி 6
மிக பிரம்மாண்டமான விஷயங்களை உள்ளடக்கிதான் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க வந்து இதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. அது என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு சிறு தொண்டாக இதை நான் பண்ணுறேன். என்னுடைய நண்பர்கள் ஆண்டாள் வசம் நண்பர்கள் ஒரு 10 பேர் அதில் பேச இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல டாபிக், 3-5 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பேச போகிறாங்க. இடையில எல்லா கொஸ்டின்ஸும் உண்டு. கொஸ்டின்ஸை வந்து தயவுசெய்து எழுதி எடுத்துகிட்டு வந்துருங்க, முடிஞ்சால் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. நம்ம அடுத்த கட்ட நகர்தலுக்கு, எங்களுடைய நகர்தலுக்கு எங்களோட நீங்களும் பிரயாணிக்கலாம். ஏன்னா அந்த வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நகர்தல். ஏன்னா அதுதான் முன்னோக்கி கொண்டு போகிறது. ஸோ நம்ம எல்லாருமே முன்னோக்கி நகர்தல்ன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்று பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்வதற்கு எல்லாருக்குமே வந்து இந்த நிகழ்ச்சி பேருதவியாக இருக்கும். அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் சீரியஸில் சரண்யா கேட்டதுக்கு என்னுடைய பதில், டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமாக சார், எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லணும் சார். சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் சொன்னீங்க 3 வார்த்தைகள், அதாவது உதவி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு. ஆனால் அதுவே நீங்கள் சொல்கிறீங்க, உதவியை யார் செஞ்சாலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, இலவசங்கிற ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணாலே நம்ம அதை வந்து கீழ் நோக்கி நம்மளை தான் என்றைக்குமே வந்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளை வைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். இப்போ நாம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னாக்கா அவங்கள வந்து உயர்த்துறதுக்காக நம்ம பண்ணுறோமா, இல்லை இன்னும் நம்ம கொடுக்குற அந்த உதவினால அவங்க கீழ் நோக்கி போவாங்களா? சரி, ரொம்ப சிம்பிள். உதவி பண்ணலாமா உதவி வாங்கலாமன்றதான் உங்களோட கேள்வியோட சாராம்சம். இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து அடிபட்டு ரொம்ப உயிருக்கு போராடுறார், அவருக்கு இங்கே பிளட்டு வேணும். அப்போ நான் இல்லை நான் உதவி வாங்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் சும்மா இருக்க முடியாது. அந்த வகையில் பிளட்டு வந்து அவர் வாங்கியே ஆகணும், ஒருத்தர் கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல பிளட்டு கொடுக்கறது வந்து ரத்த தானம்ன்றது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துன்ற பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த உதவி ஏன் வாங்கணும், எங்கே வாங்கக்கூடாது, யார் கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது போன்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான சூழ்நிலை எழாது. டெஃபினட்டாக வந்து வாங்குபவர்கள் வந்து ஒரு நாள் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே வாங்குபவர்கள் வந்து நல்லா வந்து சாப்பிடலாம், ஆனால் கொடுப்பவங்க வந்து நல்லா தூங்கலாம். தூக்கம் எங்கே சரியாக இருக்கின்றதோ அங்கே தான் வந்து பிரம்மாண்டமான வெற்றிகள் வந்து நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். ஸோ நல்ல தூக்கம் வரணும்னா கொடுத்தால் மட்டுமே முடியும். மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பங்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நான் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்போ ஒரு பெண்மணி வந்து அவங்க கணவர் அவங்களோட இல்லைன்னா கூட வேற ஒருத்தவங்களோட இருந்தால் கூட அது ஒரு ரெண்டு குழந்தைங்களோட அவங்க சங்கடப்படுற இடத்துல அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் கணவர் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க உங்கள் கணவரை, உங்கள் கணவர் உங்களோட சேர்ந்து இருப்பாரம்மா, கடைசி காலத்தில் நீங்கள் தான் அவருக்கு தண்ணி ஊற்றுவீங்க. நான் வந்து மனசார அந்த வார்த்தையை சொன்னேன், உண்மையிலே சொன்னேன். அந்த அம்மா கண்ணிலேருந்து ஒரு மழுக்குன்னு ஒரு கண்ணீர். சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை பிள்ளாச்சி சந்திக்கின்றேன். அவங்க கணவர் அவங்க மிஸ் பண்ணுறாங்க, பட் எந்த ஒரு தவறான விஷயமும் இல்லை. பட் ஏதோ வந்து ரொம்ப அழகாக இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கூட இவங்க கூட வாழ இல்லாமல் அவர் தனியாக ஒரு இடத்துல இருக்கார். அவங்களும் வந்து உங்கள் கணவருங்க கூட சேருவார்னு சொன்னப்போ இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வந்து கம்ப்யூட்டர் யுகங்கள்லாம் மாறினாலும் நம்முடைய தமிழ் கலாச்சார நம்முடைய பெண்கள் கலாச்சாரத்துக்கு ஒத்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற பிரிவுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே பிரம்மாண்டமான விஷயம் திருப்பதி பெருமாள். அந்த 108 திவ்யதேச பெருமாளும் தூங்கக்கூடியது வந்து ஸ்ரீரங்கம். இப்போ திருப்பதியை விட ஸ்ரீரங்கம் பிரம்மாண்டம். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அழகர். அப்போ ஏன்னா அவர் தான் ஆண்டாளை சேர்த்து வைக்கிறார். அந்த அழகருக்கு பாதுகாப்பு யார் அப்படின்னு சொன்னால் 18 படி கருப்பு. 18 படி கருப்புக்கு ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழணும், கணவரோட சந்தோஷமாக இருக்கணும், இழந்த உறவை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும், மறுபடியும் பெறணும்னா திருச்செந்தூர் வந்து போகிறத வந்து தலையாய கடமையாக வச்சுங்க. நான் திருச்செந்தூர் குறித்த மேலும் சில பிரபஞ்ச ரகசியங்களை அடுத்த வாரம் சொல்கின்றேன். இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல்.